ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜாப் கேம்பஸ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு. இன்றைக்கி என்ன ஜாபை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ இந்தியா அசூரன்ஸ் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட் அப்படின்ட்டு மத்திய அரசாங்க வேலை தான். மொத்தம் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 685 வேகன்சி இருக்குது. ஜாப் லொக்கேஷன்ஸ் 685 ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் மட்டும் 685 கேட்காதிங்க, ஆல் ஓவர் இந்தியாவில் 685 கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்குன்னு செப்பரேட்டாகவே இவ்வளோ வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ஸில் கிளியராக பார்த்துங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் தான். என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 685 இது கம்மி இல்லை. 685 வந்து நிறைய போஸ்ட் தாங்க, யார் வேணால் அப்ளை பண்ணலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது கல்வி தகுதி என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். கிளியராக சொல்லியிருக்காங்க டிகிரி மட்டுமே போதும். பட் டிகிரி வந்து நீங்கள் வந்து 10th ப்ளஸ் டூ இன்டர்மீடியட் கிராஜுவேஷன் லெவல், இது வந்து நீங்கள் ரெகுலர் பேட்டர்னில் முடிச்சா, ரெகுலர் பேட்டர்னில் வந்து 10th 12th அந்த சர்டிஃபிகேட்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இங்கிலீஷ் கேண்டிடேட் ஹவ் பாஸ் இன் இங்கிலீஷ் அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படின்னு தான். 10th 12th காலேஜில் வந்து இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. அதுவும் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும், பாஸ் நீங்கள் ப்ரூஃப் காட்டணும், சர்டிஃபிகேட் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாமே குவாலிஃபிகேஷன் எக்ஸாமுக்கு டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் எல்லா கேண்டிடேட் ஷூட் ப்ரோசஸ் த சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளியராக அந்த பாயிண்ட் நான் ஸ்க்ரீனில் தனியாக காமிச்சிருக்கேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனால தான் அது மட்டும் இல்லை, நாலேஜ் ஆஃப் ரிலிஜினல் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருங்க. நீங்கள் வந்து தமிழ்நாடாக இருந்தால் உங்களுக்கு தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு டெஸ்ட் இருக்குது, லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு. அதுதான் ஃபைனல் செலெக்ஷனுக்கு முன்னாடி வைக்கிற டெஸ்ட்டு, ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ரிலிஜன் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், தமிழ்நாடுனா தமிழ் தெரிஞ்சிருக்கணும், அதேமாதிரி கர்நாடகா, ஆந்திரா மலையாளம் அந்த மாதிரி, கேரளானா மலையாளம் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டு எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம், டிசபிலிட்டி பேஷண்ட்க்கு 10 வருஷம். அதேமாதிரி நிறைய பேருக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. ஏன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் நான் எல்லா வீடியோலையுமே ரெகுலராக சொல்லிட்டு வரேன், அதனால் அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. எஸ்டேட்டுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால தான். பேஸ்கேல் பார்த்தீங்கன்னா 14435 ரூபாயிலிருந்து 40080 ரூபா வரைக்கும் கிடைக்கும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி, நிறைய பேர் செலெக்ஷன் ப்ரொசீஜர் தான் டவுட்ன்றீங்க, ஆன்லைன் டெஸ்ட் தாங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு மெயின் எக்ஸாம் நடக்கும். இது ரெண்டுத்திலையுமே நீங்கள் செலக்ட் ஆகிட்டாகணும். அதாவது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ரிலிஜினல் லாங்குவேஜ், அதுவும் கண்டிப்பாக ஃபைனல் செலெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. அதாவது தமிழ்னா நீங்கள் தமிழில் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும், அதை பார்த்துங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி அவங்களுக்குலாம் 600 ரூபா, அதர் கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். அதாவது எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தாங்க. அந்த ஆன்லைனோட லிங்க் கீழே டேரெக்டாக கொடுத்துருக்கேன். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் போயிட்டு யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலையோ அவங்களாம் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பண்ணணும். நார்மல் தாங்க, நெட் இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாக இல்லை டெபிட் கார்டு மூலியமாக கூட அந்த 100 ரூபா இல்லை 600 ரூபீஸ் பே பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துங்க. இம்பார்ட்டன்ட் டேட் சொல்கிறேன் பாருங்க. ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16/7/2018, லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 31/7/2018. ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th அப்படி இல்லைனா 9ஆம் தேதி செப்டம்பர் டென்டிட்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கன்ஃபார்ம் இல்லை நடக்கலாம் அப்படின்ட்டு. மெயின் எக்ஸாம் வந்து 6th அக்டோபர், அதுவும் டென்டிட்டிவ்லி தான் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த அப்ளிகேஷனோட, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஏன்னா டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, அதாவது கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்க. அது மட்டும் இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்களா, அதுவும் வாட்ஸ்அப் குரூப்லையும் கேட்கலாம், இல்லைனா பர்சனல் சாட்லேயும் வந்து கேட்கலாம். எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க ஃபுல் டீடைல்ஸ். ரெண்டாவது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக்ஸ் பண்ணுங்கள். எதனா குறைகள் இருந்தால், நிறைய பேர் டிஸ்லைக்கும் பண்ணுறீங்க பட் என்ன காரணம்னு மட்டும் சொல்ல மாட்டேன்றீங்க, அதுதான் கஷ்டமாக இருக்குது எனக்கு. ரெண்டாவது, இதோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருனா எலிஜிபிளாக இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட ஒரு பெட்டரான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.